எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். சூப்பராக வந்து சுட சுட வந்து ஒரு டீ வந்துருக்குது, அந்த டீ அடிச்சுட்டே பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நேரத்தில் வந்து கமெண்ட்ரி வந்து வசந்து பார்த்து பாரு. சரோஜ் மிஸ்டர் மிச்சம் இருக்காங்க, அடி உழுது மேல இருந்து அடிக்கிறாங்க, அவர் கவனிக்கவே இல்ல நினைக்கிறேன். என்ன பண்றாரு? ஓ மை காட், வாட் தி ஹெல் மேன். சூப்பர் ப்ரோ, ஒன் டவுன் பண்ணிருக்காரு ப்ரோ மிஸ்டர் டார்க். அங்க இருந்து வந்து எட்டு ஒரு நல்ல எட்டு கில் எடுக்கிறதுலயே இருந்துட்டாரு. குளோவால் குளோவால் போட மாட்டாங்க, குளோவால் போட மாட்டாங்க. சீரியஸா அது டார்க் டக்குன்னு சுத்தி குளோவால் போட்டுறாருனா கண்டிப்பா வந்து அவரு சேவ் பண்ணிருக்கலாம். ஒரு பிஜிஎம் ஸ்கோர் பண்ணிருக்காங்க 1-0 அப்படின்னு மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பிஜிஎம் 1 அண்ட் காலிஸ் கேமிங் 0. பிஜிஎம் டீம் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பவுமே இவங்க தான் வந்து அவங்க கிட்ட ஏறி போயிடுறாங்க எப்பவுமே காலிக்ஸ் கேமிங். அதுக்கப்புறம் ஒரு பொசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வெயிட் பண்றாங்க, ரொம்ப நேரமா நிக்கிறாங்க, அவங்க புஷ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரிதான் வந்து கண்டினியூ மேட்ச் இதே தான் ஆயிட்டு இருக்கு. இப்போ கிரிப்பாய் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ, எப்படி வந்தாருன்னு தெரியல. அவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்து அவங்களோட இடத்துக்கு வந்துருக்காரு, கண்டிப்பா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. காலிக்ஸ் கேமிங் கொஞ்சம் வாட்ச் பண்ணி அவனை பாத்துட்டாருப்பா, பாத்துட்டாரு காலிக்ஸ் பாத்துட்டாரு கன்ஃபார்ம் வந்து அவங்க டீம்மேட்ஸ்க்கு வந்து சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கிரிப் பாய் வந்து டவுனே ஆகக்கூடாது ப்ரோ, அவருக்கு டேமேஜும் வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்கூடாது, டவுன் ஆகக்கூடாது. ஏன்னா இவரை வந்து ஹீல் பண்ணவே முடியாது, அந்த பொசிஷன்ல தான் இருக்காரு அவரு. நிதிஷ் ஓரளவு கிட்ட தான் இருக்காரு, பார்ப்போம். ஓ மை காட், குளோவல் ஓபன் ஆயிடுச்சு. காலிக்ஸ் அந்த இடத்துல குளோவல் போட்டார், நிதிஷ் பக்கத்துல இருக்காரு. நிதிஷ் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் எடுக்க ரெடியா இருக்காரு. அண்ட் அங்க பாத்தீங்கன்னா கிரிப் பாய் கிட்ட வந்து ஃபைட் போயிட்டு இருக்கு. கிரிப் பாய்க்கு நல்லா அடி விழுந்துருக்குது, நிதிஷ் ஏறாரு ஷார்ட் ரேஞ்ச் ஏறாரு. கண்டிப்பா சைக்கோ ஒரு செம பொசிஷன் எடுத்து ஃபுல்லா குளோவால் போட்டு பயங்கர டேமேஜ் கொடுத்துட்டு இருக்காரு ப்ரோ. அவங்க கீழே இருக்கவங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது இவர் அடிக்கவும் அவங்க அடிக்கவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரு. நிதிஷ் அதே மாதிரி டவுன் பண்ணிருக்காங்க, ஃபுல்லா குளோவால் போட்டிருக்காரு. டார்க் வந்து ஃபுல்லா குளோவால் போட்டு கில் எடுத்துருக்காரு. இந்த முறை வந்து வருது அவங்க அடிக்கும் இல்ல அது நம்ம இந்த கேம்ல நம்ம எல்லாத்தையும் பாக்குறது. அந்த 1-1 அப்படின்னு போறப்ப இருக்கிற அந்த ஒரு இது வந்து அந்த 1-2 அப்படி ரெண்டு மேட்ச் வந்து அட்வான்ஸா போயிட்டாங்க அப்படின்னா வந்து அது இருக்க மாட்டேங்குது. ஒரு தேவையில்லாத ஒரு ஜம்ப் அப்படின்னு எனக்கு தோணுச்சு காலேஜ் கேமிங் பண்ணது. ஏன்னா மேலேருந்து ஹெட்ஷாட் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க எம் ஸ்டார் பாத்தீங்கன்னா அந்த உள்ளரை ஏறிருக்காங்க. அவங்களுக்கு அந்த அவங்க வந்து ஃபுல்லா பேட்டில் ராயல் ஆடுற டீம்ஸ் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா குளூவால் போடுறதுலேயும் தெரியுது எனக்கு. ஸோ தே ஆர் ஸ்ட்ரகிளிங் எனக்கு அப்படிதான் தோணுது. அதே மாதிரி அன்லிமிட்டட் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. நம்ம லிமிட்டடே வந்து பேசிட்டு போட்டுருக்கணும். இல்ல ப்ரோ, அது ஹிந்தி தெரியாது போடோ, உங்களுக்கு தமிழே தெரியாது போல இருக்கே ப்ரோ. ஹிந்தி தெரியாது போடோன்னு நினைப்பீங்க, ஹிந்தி தெரியாது போடான்னு நினைப்பிருந்தாலதான் நல்லா வந்துருக்கும். உங்களுக்கு தமிழே தெரியாது போல இருக்கே. ரைட், ரொம்பவே பொறுமையா போகுது. கட்டல் சிஸ்டம் மேப் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்குது. காலேஜ் கேமிங் நாலு பேர் ஒன்னா இருக்கிறாங்க. சரி, உங்க டீமுக்கு மேலேயே வந்து ஒருத்தர் இருக்காரு, அவங்க டீம்ல தங்கமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சுக்கலாம். ஓ, தங்கம் ஒரு செம்மையான ஒரு பொசிஷன் பிடிச்சிருக்காரு. எல்லாரையும் அட்டாக் பண்ணுற மாதிரி பொசிஷன். சைக்கோ ஷார்ட் ரேஞ்ச் ஏறி இருக்காரு. சைக்கோ சரியான அடி சைக்கோ நாக் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவரால் வெளியேற முடியாது. அண்ட் அவங்க டீம் வந்து தப்பு பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. வந்து நம்ம இவங்க நாக் ஆகிடுவார்னு நினைக்கிறேன் ஒருத்தர். மோஸ்ட்லி ஜோனுக்குள்ளே போயிட்டு வந்து அவங்க ஜோனுக்கு உண்டான ஜோனில் வந்து பாதி பவரை விட்டுறாங்க, ஹெச்பியை விட்டுறாங்க. ஸோ சைக்கோ நாக் ஆகிருக்காரு. அதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணிட்டாங்க.
அண்ட் அவங்க வந்து அந்த இதை பிடிக்க பார்க்குறாங்க, ஜோன் அட்வான்டேஜ் எடுக்க பார்க்குறாங்க, ஜோன் அட்வான்டேஜ் எடுக்க பார்க்குறாங்க. ஃபுல்லாக அந்த வீட்டை வந்து ஃபுல்லாக மறைக்கிறாங்க, க்ளூவால் போட்டு ஃபுல்லாக மறைச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த அந்த ஹவுஸை ஃபுல்லாக டார்கெட் பண்ணிட்டாங்க, இஸ் ஃபுல்லாக டார்கெட் பண்ணிட்டாங்க. ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் தான் முடியும். இங்கே ஒரு க்ளூவால் எம் ஸ்டார் இவங்க ஆப்போசிட்ல இருக்காங்க. உள்ள நாலு பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்னா நம்பர் தனியாக இருக்கார் பாருங்க, நிதிஷ் மட்டும் தனியாக இருக்காரு. ஸோ நிதிஷ் வந்து எய்ம் பண்ண மாட்டாங்க, மூணு பேர் ஒரே வீட்டில் இருக்கிறா நினச்சிட்டு இருப்பாங்க மோஸ்ட்லி. நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா மூணு பேர் உள்ளற விட்டு ஒருத்தர் மட்டும் நிதிஷ் பார்த்துருக்காரு, லெஃப்ட் சைடில் வந்து ஒருத்தர் ஏறுறதை பார்த்துருக்காரு. அது யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு இது மட்டும் இருக்கக்கூடாது கண்டிப்பாக. நிதிஷ் பேக் அடிக்கிறாரு, அவங்கள்ட்ட தான் வராரு, நிதிஷ் தான் வராதனால பேக் அடிக்கிறாரு. ஸோ காலிங்ஸ் வந்து அதே மாதிரி லாங் ரேஞ்ச் கவர் கொடுக்க முடியாது ப்ரோ, அவர்கிட்ட இருக்க இந்த ஷார்ட் கன் தான், அதனால வந்து ரொம்ப க்ளோஸில் வர வச்சுட்டு தான் அடிக்க முடியும். அதே மாதிரி இவங்க அந்த வீட்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ, அது வந்து வீட்டில் அந்த வீட்டிலாம் ஜோன் முடியும். ஸோ அதனால அந்த வீட்டை பிடிச்சிருக்காங்க ஃபுல்லாக. உள்ள மூணு பேர் உள்ற இருக்காங்க, மூணு பேர் உள்ற அண்ட் ஒரே ஒருத்தர் வெளியில், உள்ள வெளியே அப்படி மங்கா தடா அப்படின்னு ஆடிட்டுருக்காங்க. கண்டிப்பாக இவங்களுக்கும் ஒரு ப்ரெஷராக தான் ப்ரோ இருக்கும், வெளியே இருக்கவங்களோட வீட்டுக்குள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் பயங்கர ப்ரெஷர் இருக்கும். எந்த வழியாக வருவாங்க, எந்த குளோவால் உடைக்கிறாங்க, எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிதிஷ் பார்த்துட்டும் இல்லை, அவங்க வந்து க்ளூ வால் போட்டு வெளியில் எடுக்க பார்த்துருக்காங்க, அந்த இது பக் யூஸ் பண்ணி க்ளூ வால் போட்டு வெளியில் எடுக்க பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பக்கெலாம் வந்து நம்ம டோர்னமெண்ட் இது கிடையாது. ஓ, சைக்கோ டவுன் பண்ணியிருக்காங்களா சீரியஸ்லி? ஆமாம் ஆமாம், டவுன் பண்ணிட்டு மறுபடியும் ரிவே ஆயிருக்காரு, அவர் ஹீல் பண்ணிட்டாங்கப்பா, ஹீல் பண்ணிட்டாங்க. அண்ட் நிதிஷ்க்கும் நல்ல அடி விழுந்திருக்காது, நிதிஷ்க்கும் நல்ல அடி விழுந்திருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. நம்ம காலெக்ஸ் கேமிங் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் போயிருக்குது, ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் போயிருக்குது. சைக்கோ மறுபடியும் டவுன், சைக்கோ அகைன் டவுன், சைக்கோ வந்து ரிவைவ் பண்றாங்க. சோ உல்ட்ரா வந்துட்டாங்க, உல்ட்ரா வந்துட்டாங்க. ஓ, வேற லெவல். நிதிஷ் ஒரு பயங்கரமான பொசிஷன் ப்ரோ, நிதிஷ் இருக்குது ஆனா வந்து அவங்க வந்து பாத்துட்டாங்க. ஐ திங்க் கிரிப் பாய் வந்து எலிமினேட் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். கிரிப்பா ஹெல்மெட் காலிக்ஸ் கேமிங் ஒரு அனதர் வின் வந்து இது பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2-2 அப்படின்னு மாற்றிருக்காங்க, ஒரு செம்மையான ஒரு கம்பேக் ஃப்ரம் காலிக்ஸ் கேமிங். இவங்க டீம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரே இடத்துல தான் இருக்காங்க, எல்லாருமே வந்து ஒரே இடத்துல இருக்காங்க. அண்ட் டிஜிபி நிதிஷ்க்கு வந்து ஒரு நல்ல அடி விழுந்திருக்கு, செம்ம ஹிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 150 பவர் கிட்ட குறைச்சிருக்காங்க. ஷார்ட் ரேஞ்சில் பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்காரு, ஃப்ரம் காலிக்ஸ் தான், வேறு யாருமே இல்லாத காலிக்ஸ் தான் வந்து குறைச்சிருக்கிறாரு. இப்போ காலிக்ஸ் பக்கத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க, டீம் ஒடிஷா வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு கம்பேக் ரெண்டு மேட்ச் கொடுத்தாங்க, கண்டிப்பாக இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்களா தெரிஞ்ச மேட்ச் வின் பண்ணாங்கன்னா அடுத்த மேட்ச் வந்து ஒரு நெயில் பைட்டிங் மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்போசிட்ல இருந்தது வந்து வேற யாரும் சைக்கோ தான், சைக்கோக்கும் செம்மையான அடி விழுந்துருக்குது. யாருமே இது வரைக்கும் நாக் ஆகலை காய்ஸ், யாருமே இது வரைக்கும் நாக் ஆகலை. எம்ஸ்டார் கொஞ்சம் பவர் தான் குறைஞ்சிருக்குது. அண்ட் சரோஜினாக்கு ரெண்டு பேர் சடனாக ரெண்டு பேர் நாக் ஆகிருக்காங்க, எக்ஸ்பெக்டே பண்ணல நம்ம எம்ஸ்டார், ரெண்டு பேர் நாக் ஆகிருக்காங்க. ஓ மை காட், சைக்கோ ஆல்சோ டவுன் காய், சைக்கோ டவுன் பண்ணி எடுத்துறாங்க. அண்ட் மிஸ்டர் டார்க் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவர் பக்கத்து அடிச்சுட்டாங்க, ரிவே வாங்கின கடைசி நேரத்தில் அடிச்சிட்டாரு. காலிக்ஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு, காலிக்ஸ் ஆல்சோ டவுன் காய்ஸ், காலிக்ஸ் ஆல்சோ டவுன். ஏன் இப்படி ஓப்பனில் போனார் அப்படின்னு தெரியல, ரொம்ப ஓப்பனில் போயிட்டாரு, நாக் பண்ணிட்டாங்க. சரியான ஷார்ட் ரேஞ்ச், ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் ஏறாரு, ஃபுல் ஷார்ட் ரேஞ்ச். மை காட், ஷார்ட் ரேஞ்ச் ஃபுல்லா அட்டாக் குளும் ப்ரோ, ஃபுல்லா அட்டாக் ப்ரோ. இது மாதிரி தான் உள்ள வந்து தப்பு பண்ணிட்டாரு गाइस, சீரியஸா அவங்க தான் வந்து டவுன் பண்ணிட்டாங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு இது பண்ண எடுத்தார், ஸ்டாண்ட் எடுத்தாருன்னு தெரியல. சைக்கோ பாத்தீங்க ஹெட் ஷாட் போட்டு கில் எடுத்துறாங்க. அலெக்சாண்டர் அகைன் எம் ஸ்டாருக்கும் செம்மையா குறைச்சாங்க, ஒரு 10 பவர்ல வந்து அவர் தப்பிச்சிருக்காரு. எம் ஸ்டார் பாத்தீங்க மெடிக்கல் போட்டு உள் ட்ரேந்து அடிச்சாங்க गाइस, வேற லெவல் गाइस, வேற லெவல். சீரியஸ்லி மிஸ்டர் டார்க், மிஸ்டர் டார்க் வெயிட் பண்ணுறாங்க, ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் உங்கள் டீமுக்குள்ளே எதுவும் இல்லை. மிஸ்டர் டார்க் வந்து நெட்ஒர்க் இல்லைப்பா, மிஸ்டர் டார்க் இவங்க ரெண்டு பேர் மட்டும். ஸோ 3v3 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இவங்க டீமில் வந்து ஒருத்தர் வெளியில் போகிறாங்களான்னு பார்ப்போம், இல்லை நாலு பேர் ப்ளே பண்ண போகிறாங்களான்ட்டு. ஸோ நாலு பேர் தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ வந்து இல்லை அது ஒன்றும் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா வந்து இது மேட்சுக்குள்ளே வந்து நெட்ஒர்க் இஷ்யூ ஆயிருக்குது. ஸோ அதனால் வந்து அவருக்கு பாட் வாங்கிருச்சு நினைக்கிறேன், பாட் வாங்கியிருக்குது அவர், இல்லை பாட் வாங்கியிருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா பாட் வந்து ஸ்கோப் மட்டும் தான் பண்ணுது, அடிக்க மாட்டேங்குது. ஆமாம், அதாவது ரெட் டாட் வைக்கிறது அடிக்க மாட்டேது, அப்படியே நிற்கிறாரு. கிரிப்பா கிட்ட ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டு, பட் ஒரு ஷார்ட் தான் விழுந்துச்சு. கிரிப்பாய் வந்து நாக் பண்ணி கில் எடுத்திருக்காரு, சரோஜ் வேற லெவல் பண்ணிட்டாரு. சரோஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த 3-3 ஆயிருக்குது கேமு. தங்கம் எல்லாரும் பேக் அடிக்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை கில் எடுக்கலப்பா, அந்த ஒரு பாட்டை வந்து கில் எடுக்கல. ஏ வண்டார் 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 மிஸ்டர் ஆர்க் வண்டார் 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 இஸ் பேக், இஸ் பேக். அண்டு கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணுவார்னு நினைக்கிறேன் அந்த இந்த கண்ணை, ஃபெமாஸ் வந்து ரிக்ரெட் பண்ணுவார் டெஃபினட்டாக. பாட்டு மேலே செம கடுப்பில் இருப்பார். ஆ
கன்ன மாத்திடுவாரு மாத்திடுவாரு. அது பாருங்க M240 எடுத்துட்டாரு, ஹெல்மெட்டும் எடுத்துட்டாரு. ஓகே ஓ சூப்பரான ஒரு ஹெட் ஷாட், பட் ஆனால் 30 தான் விழிச்சு சரியான அட்டாக். காலிக்ஸ் டவுனாக இருக்காங்க, ஸோ இந்த டீமில் வந்து ஒருத்தர் டவுனாக இருக்காங்க. அந்த ஓ மை காட், ஸோ பிஜிஎம் டீமில் எல்லாருமே டவுன். காய்ஸ் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அலைவு, எல்லாரையும் கில் எடுத்துறாங்க. காய்ஸ் பிஜிஎம் வந்து எல்லாரையும் கில் எடுத்துறாங்க. பிஜிஎம்ல நிதிஷ் மட்டும் தான் இருக்காப்ல, நிதிஷ் மட்டும் வந்து பேக்கில் ஓடிட்டு இருக்காப்ல, அவங்களோட ரீஸ்பான் பாயிண்ட்ல இருக்காரு. ரைட்லயே இன்னொருத்தர் வந்துட்டார் ப்ரோ, அது பார்க்கவே இல்லை, இப்பதான் பார்த்தாரு. செம்மையான ஹெட், பட் வேற லெவல் ஹெட் ப்ரோ. சீரியஸா பாத்தீங்கன்னா ஒரு 20 கிட்ட குறைச்சிட்டாங்க, 20 பாயிண்ட் தான் மிச்சம் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பிஜிஎம் டீம் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் எடுத்திருக்காங்க, ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் ஏறி இருக்காங்க. நிதிஷ் ஃபுல் ஷார்ட் ரேஞ்ச் ஏறி இருக்காரு, ஃபுல் ஷார்ட் ரேஞ்ச் ஏறி இருக்காரு நிதிஷ். இப்போ வரைக்கும் எத்தனை டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குன்னு எப்படி ப்ரோ? அபவ் 100, அபவ் 100 ஆயிருக்கு. இதுலேயே காட்டும், வெப்சைட்லேயே காட்டும். நிதிஷ் நாக்கு, அதே மாதிரி அவங்க டீம்லேயும் ஒருத்தர் நாக் ஆயிருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே காலிக்ஸ் அண்ட் நிதிஷ் ரெண்டு பேருமே கில் எடுத்துருக்காங்க. செம்மையான அடி கிரிப் ஆகி நாக் ஆயிருக்காரு. அண்ட் பின்னாடி அவங்க டீம்ல ஒவ்வொருத்தராக நாக் ஆகிட்டு இருக்காங்க. இவர் நாக் ஆகிற நேரத்தில் அவங்க நாக் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதான் நடந்துட்டு இருக்கு. பட் வெளியில் வந்து ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. அதையும் பார்க்கலாம். தங்கத்துக்கு வந்து பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆப்போசிட்டில் ரெண்டு பேர் ஒரு நல்ல ஹிட் விழுந்தது, பட் ஆனால் அந்த ஹெட் எதுவும் மாட்டலை, ஹெட் எதுவும் கனெக்ட் ஆகலை. ஸோ கிரிப்பாயை காப்பாற்றவே முடியாது இந்த சுச்சுவேஷனில். அண்ட் மிஸ்டர் டார்க் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு கைஸ். மிஸ்டர் டார்க் மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாரு. ஆ மாட்டிட்டார் கைஸ். ஓ அங்கே டீம்ல வந்து எல்லாரையும் காப்பாத்த மிஸ்டர் டார்க் வேற லெவல் பண்ணுறப்ப, என்ன இப்படி இது லாக் ஆகுது அவரை பார்த்தா. ஓ மை காட், ஹி ட்ரைட் ஹிஸ் பெஸ்ட் கைஸ். வேற லெவல், நைஸ் ட்ரை ப்ரோ மிஸ்டர் டார்க். செம்மையான ஒரு ட்ரை, பட் ஆனால் அவங்க டீமில் எல்லாருமே வந்து அவங்க ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போயிட்டுருக்காங்க காலிக்ஸ் கேமிங், ஒரு கம்பேக் தருவாங்களா கெயின் பார்ப்போம். ஓ மை காட், எம் ஸ்டார் பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து வரப்பே ஹெட் விழுந்துருக்கு, டவுன் பண்ணியிருக்காங்க. ஹீலர் வாங்கலை போல இருக்க அவரு. அவங்க டீம்மேட்ஸ் யாருமே வரல கைஸ் அவங்கள ஹீல் பண்ணுறதுக்கு. சரோஜ் வந்தார், பட் ஆனால் சரோஜ் பக்கத்தில் ஆளுடா, அவருக்கும் செம்மையான ஹிட் விழுந்துருக்குது. சொல்ல மாட்டீங்களா? டார்க் நல்ல ஒரு லாங் ரேஞ்சிலே வந்து 45 டேமேஜ். அவரை மெடிக்கிட்டே போட முடியல, அவரை மெடிக்கிட்டே போடல. ஓ வேற லெவல் ஒரு ஹெட் விழுந்தது. ஏ ஹீல் பண்றாரு கில் எடுத்துறாரு கைஸ். வேற லெவல் கைஸ், கடைசி நேரத்தில் கில் எடுத்துட்டு வந்து அவர் நாக் ஆயிருக்காரு. செம்ம பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா. தங்கம் ஷார்ட் ரேஞ்சில் அடிச்சிட்டு இருக்கிறது வேற யாரும் தங்கம் தான். ஓ தங்கம் நாக் கைஸ், தங்கம் நாக். கிரிப் பாய் மட்டும் தான் பட்டாலும் குதால குதிச்சிட்டாரு. ஆ தங்கம் முழுற குதிச்சிட்டாரு, பட் ஆனால் ஹீல் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா இல்லையா, ஹீல் பண்ணிட்டாங்க. வேற லெவல் அடிச்சாங்கப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஒரு விக்டரியா தான் தோணுது எனக்கு, பட் 3-1 கிரிப் பாய் வந்து 3-3 பேர் சமாளிப்பாரா அப்படின்னு பார்ப்போம். ஓ மை காட் ப்ரோ, வேற லெவல்ல ஹெட் ப்ரோ, வேற லெவல்ல ஹெட் ப்ரோ. பட் சமையான ஒரு க்ளூ வாங்க, நல்ல ஒரு ரியாக்ஷன் டைம், நல்ல ஒரு ரியாக்ஷன் ஃப்ரம். ஓ அந்த கில்ல விழுந்திருக்குது, கில்ல எடுத்து கொடுக்கல. ஆ கில்ல ஹீல் பண்ணவே இல்ல நினைக்கிறேன். மூணு பேர் அங்க தான் இருக்காங்க. சோ ரெண்டு பேர் தான் இருக்காங்க, 2-1 மாதிரி இருக்குது. கிரிப் பாய் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஹிஸ்டரிய படைப்பாரா அப்படி. அப்ப சரியான ஒரு ஹெட் விழுந்திருக்குது கிரிப் பாய்க்கு, வேற லெவல் ஒரு ஹெட். இன்னும் 59 பவர் தான் மிச்சம் இருக்குது கிரிப் பாய்ட்ட. ஏறி இருக்கலாம் எல்லாரும். மிஸ்டர் டார்க் ஒரு ஹெட் கொடுத்தாரு, சரோஜ் ஏறவே இல்ல, சரோஜ் வெயிட் பண்ணிட்டாரு. சோ ஒரு ஹீல் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தப்பு பண்றாங்கன்னு தோணுது எனக்கு. கிரிப் பாய் உள்ள போவாரா? ஓ கிரிப் பாய் வந்து மெடிக்கிட் போறது வேஸ்டா இருக்கு. ஒரு 50 பாயிண்ட் பவர் குறைஞ்சிருக்குது. இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, குறையில ப்ரோ. அது பக் ஃபுல் ஆயிடுச்சு, பக் அது சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. ஆ முடிச்சாங்க गाइस, முடிச்சாங்க. ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து ஏறிட்டாங்க. சோ வேற லெவல் கன. இப்ப தனித்தனியா பேர்ந்தாங்க போனா மேபி கொஞ்சம் தப்பா நடந்துருக்க வாய்ப்பு இருக்குது, பட் மிஸ் பண்ணிட்டாங்க. ஜெயிச்சா கிடையாது அப்படி தானே? யாரு ஜெயிச்சா கிடையாது? பிஜிஎம் ஜெயிச்சா கிடையாது, பிஜிஎம் ஜெயிச்சா கிடையாது. சோ மிஸ்டர் டார் குளூவால் சமையா போட்டாரு, சீரியஸா சூப்பரா போட்டாரு மிஸ்டர் டார்க்கு. உல்ட்ரா ஜெரா வெளியில எடுக்க முடியதா பாக்குறாரு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இல்ல இல்ல, இந்த பக்கம் குளூவால் போட்டுருக்காரு. ஓகே ஓகே, உள்ள யாராவது மாட்டினாங்களான்னு தெரியல, மாட்டலன்னு தான் நினைக்கிறேன் யாருமே அந்த குளூவாலில். நிதிஷ்க்கு நல்ல ஹிட் விழுந்திருக்குது. நிதிஷ் நாக் ஆயிருக்காரு கைஸ், நிதிஷ் நாக் ஆயிருக்காங்க. அண்ட் அந்த டீம்ல ஒருத்தர் நாக் ஆயிருக்காங்க, அந்த டீம்ல ஒருத்தர் எம் ஸ்டார் நாக் ஆயிருக்காரு. பட் எம் ஸ்டாரால ஹீல் பண்ணி உள்ள வர முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓ உள்ள வந்துட்டாரு கைஸ், செம வேற லெவல் பண்ணிட்டாரு எம் ஸ்டாரு. ஸோ ஹீலிங் யூஸ் பண்ணி அண்ட் கிரிப் பாய் தங்கம் நாக்கு. கிரிப் பாய் வந்து வெறும் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் பவர் தான் இருக்குது, சூப்பராக அடிச்சார் அந்த நேரத்துலேயும் தாவி. ஸோ செம்மையான ஒரு ரியாக்ஷன் ஃப்ரம் கிரிப் பாய்.
டிவோடி சரோஜ் காலியாக இருக்காங்க. த்ரீ வர்சஸ் த்ரீ மேட்ச் போயிட்டு இருக்கு. தங்கம் அண்ட் கிரிப்பா ரெண்டு பேரும் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஷார்ட் ரேஞ்ச் எடுத்துருவாங்க நினச்சேன். பட் கிரிப்பா என்ன பண்ணாங்க, தங்கம் நாக்கு. தங்கமும் நாக்கு, சைக்கோ மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. என்ன உள்ள மாட்டிட்டாரா சைக்கோ? பக்கு கைஸ் வெளியே வந்துட்டார் கைஸ். பக்கு அந்த இடத்துல இந்த பக்கம் வால் பக்கம் வந்துட்டாங்க. ஓ சைக்கோ வெறும் 20 பவர் தான் மிச்சம் இருக்குது. முடிச்சுட்டாங்க. 5-5 ஆக்கியிருக்காங்க காலிக்ஸ் கேமிங். வேற லெவல் பண்ணிட்டு காலிக்ஸ் கேமிங். அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்பாய் நாக்காய் கிரிப்பாயை காப்பது முடியும். க்ளூவால் போட்டாங்க. செம்மையான ஒரு ரியாக்ஷன் க்ளூவால் போட்டிருக்காங்க. திருப்பி வந்து அந்த வீட்டை பிடிச்சிருக்காங்க எல்லாம். ஜோனோட சென்டர் கிரிப்பாயை காப்பதுறாங்க. டிஜிபி நிதிஷ்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. 6-6 பவர் தான், வெறும் 6 பவர் தான் டிஜிபி நிதிஷ்க்கு. ஒரு ஷாட் வந்து எங்கேயாவது பட்டாலும் வந்து நாக் ஆயிடுவார் நிதிஷ். பட் நிதிஷ் இந்த வீட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணிட்டார். தங்கம் ஸோ அவரை விட கம்மி கைஸ். அவர் எம் ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா பவரே இல்லை கைஸ். எம் ஸ்டார் சாரி எம் ஸ்டார் அந்த நாக் பண்ணி கில் எடுத்திருக்காங்க. பட் செம்ம பர்ஃபார்மன்ஸ் பை காலிக்ஸ் கேமிங் சீரியஸ்லி. ஏன்னா எல்லாருக்குமே பவரே இல்லை சுத்தமாக. வெறித்தனமாக அடிச்சிருக்கிறாங்க. சைக்கோ நாக் ஆயிருக்காங்க. சைக்கோ ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் போயிட்டு இருக்கு நம்மளால பார்க்க முடியுது. ஆப்போசிட் டீம்லேருந்து 3 பேர் இருக்காங்க. ஆஹா ஸோ நித்தி சரோஜ் ஆல்சோ சரோஜ் ஆமாம் சரோஜ் ஆல்சோ நாக்கு சரோஜ் ஆல்சோ நாக்கு. பட் காலிக்ஸ் செம்மையாக பண்ணிட்டு இருந்தார். ஓ இன்னொரு நாக் கைஸ். ஐயோ ஐயோ காலிக்ஸ் நாக் பண்ணிட்டாங்க. மிஸ்டர் டார்க் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. ப்ளூவால் உடைக்கிறாங்க. ஏறிட்டார் ஏறிட்டார் ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டார். வெறும் 23 பவர் தான், 23 பவர் தான். சூப் சூப் முடிச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க. ஆ ஒரு நாக்கு கைஸ் ஆன் பிஜிஎம். பிஜிஎம்ல கிரிப்பா நாக் பண்ணி கில் எடுத்துருக்காங்க. பிஜிஎம்ல இன்னொருத்தர் எம் ஸ்டார் வந்து ஹீல் பண்றதுக்காக வந்து அவர் சுத்தி குளுவால் போட்டிருக்காரு. சைக்கோ சைக்கோ வெயிட் பண்றாரு. எம் ஸ்டார் வெளியே வரது வெயிட் பண்றாரு. ஓ மை காட், மேலே இருந்து ஒரு அட்டாக் எடுத்து உண்மையா வேற லெவல் பண்றாரு ப்ரோ. சைக்கோ சைக்கோக்கு சைல சைக்கோக்கு பவர் 38 ஹெல்த் செம்மையா அடிச்சாரு எம் ஸ்டார். பார்த்தீங்கன்னா எம் ஸ்டார்ல மிஸ்டர் டார்க் நினைக்கிறேன். ஓ மை காட், மிஸ்டர் டார்க் தான் டவுன் ஆயிருக்காரு. கீ பிளேயர் ஆன் காலிக்ஸ் கேமிங் டவுன் ஆயிருக்காரு. காலிக்ஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. காலிக்ஸால வந்து அந்த டீமில் இருக்க ரெண்டு பேரும் அடிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஸோ மைகாட் இந்த மேட்ச் முடிஞ்சப்பனா வந்து இவங்க பிஜிஎம் டீம் வந்து டேரெக்டாக உள்ள போயிடுவாங்க. அந்த காலிக்ஸ் கேமிங் வந்து நம்மளோட ஸ்டீமர்ஸ் பேட்டிலேருந்து வெளியில் போயிடுவாங்க. காலிக்ஸ் கேமிங் என்ன பண்ண போகிறாங்க? ஆமாம் ஆமாம் காலிக்ஸ் வெளியில் போக மாட்டாங்க. சாரி கேஸ் காலிக்ஸ் கேம் வெளியில் போக மாட்டாங்க. பார்த்துட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து இன்னொரு மேட்ச் இருக்கும். ஸோ லைக் ஐபிஎல் கேன் ஹி கெட் த 2 கில்ஸ் தெரியல எனக்கு. அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருமே கீழே தான் இருக்காங்க, மேலே இல்லை. சைக்கோட்டை வந்து மெடிக்கிட் இல்லை, கம்மியான பவர் தான் இருக்குது. 58 தான். ஸோ நினச்சாருனா கண்டிப்பாக நாக் பண்ணலாம். ஸோ மேலே ஏறுறாங்க மேலே ஏறுறாங்க மேலே ஏறுறாங்க. ஓ சூப்பராக ஒரு குளோவல் போட்டார். சைக்கோ கீழே இருந்து குளோவலாக போட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்காரு. நாக் பண்ணிட்டாங்க. நாக் பண்ணிட்டாங்க. அவர் கவர் பண்ணுறாரு. அவர் ஜோன்ல எட்மிட் பண்றது கவர் பண்றாங்க. ஓஹோ ஏன்னா அவர்கிட்ட பவர் இல்ல. அதுதான் மேட்டர், அவர்கிட்ட பவர் இல்ல. சைக்கோட சுத்தமா பவர் இல்ல. ஸோ வேற லெவல் காலிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் பவரோட இருந்தாரு. செம்ம பண்ணியிருக்காரு. 6-6. ஸோ கண்டிப்பாக நெயில் பைட்டிங் மூமெண்ட்ஸ் ஃபார் எல்லாருக்குமே. ஸோ செம்மையாக போயிட்டு இருக்குது மேட்ச்சு. காலிக்ஸ் கேமிங் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கிரிப் ஆயின் நினைக்கிறேன். சைக்கோ கிரிப் ஆயின் தெரியல, கீழே இருந்தது மறந்துட்டேன். ஸோ அவருக்கு வந்து சுத்தமாக பவர் இல்லை, ரொம்ப கம்மியான பவர். காலிக்ஸ் ஒரு வேற லெவல் பண்ணிட்டாங்க. செம்மையான ஒரு ஒரு இது. ஸ்டூவோட கடைசி என்கவுண்டர் பிட்வீன் பிஜிஎம் அண்டு காலிக்ஸ் கேமிங். அண்ட் நிதிஷ்க்கு நல்ல ஷார்ட் விழுந்துருக்குது பட் நாக் ஆகலை. அவங்க அவங்களோட இது எப்படி இருக்கும் நம்ம யோசிச்சு பாருங்க. ஓ நிதிஷ் நாக் பண்ணியிருக்காங்க ஷார்ட் ரேஞ்சில். செம்மையாக நாக் பண்ணியிருக்காங்க நிதிஷ். நிதிஷை கில் எடுத்துக்காரு காலிக்ஸ். நிதிஷ் காலிகாஸ் 3-4 போயிட்டு இருக்கு. பிஜிஎம்ல 3-3 பேர் தான் மிச்சம் இருக்காங்க. கிரிப்பாய் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு ஏறிட்டு இருக்காரு. ஃபென்ஸ் பக்கம் சுற்றிட்டு ஏறிட்டு இருக்காரு. அண்ட் சைக்கோ சைக்கோ வந்து சென்டர் ஆஃப் தி இதில் இருக்காரு, மேப்பில் இருக்காரு. ஸோ ஓப்பனில் உட்காந்துருக்காரு. ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் வந்து சைக்கோ கிட்ட வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. பக்கத்தில் ஏதோ வராங்க. ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. பக்கத்தில் வந்துகிட்டு இருக்காங்க.
நான் பேசவே இல்லப்பா. ஓ, காலிக்ஸ் கேமிங் வந்து ஒரு ஹிட் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் பாத்தீங்கன்னா அந்த ஹிட் விழல. கீழே வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் பண்ணு. இன்னும் 35 ஃபுல் ஹெட். ஆக்சுவலாக நாக் ஆகிட்டார் அவரு, நாக் ஆன ஒரு அடிச்சவன வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட் வந்துருக்குது. எம் ஸ்டார் ஸோ பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணுறாரு உள்ள. மிஸ்டர் டார்க் செம பர்ஃபார்மன்ஸ் அவங்க டீமுக்கு. ஸோ கிரிப் பாய் நாக் ஆயிருக்காங்க. ஸோ ஒரு கம்பேக் இருக்குமா? ஓ, அகைன் ஒரு ஹெட் விழுந்துருக்குது கைஸ். கிரிப் பாய் சைகோ நான் விழுந்துருக்காங்க. தங்கம் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க. தங்கம் 1-4 வெரி தரம் பண்ணியிருக்காங்க. காலிக்ஸ் கேமிங் கண்டிப்பாக வந்து ஒரு பூயா ஃபார் காலிக்ஸ் கேமிங் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக ஒரு பூயா ஃபார் காலிக்ஸ் கேமிங் அண்ட் எலிமினேட் ஆயிருக்கிறாரு. பட் ஆனால் அதுக்கு வந்து ஹெட்ஷாட் விழுந்துருக்குது. ஸோ காலிக்ஸ் கேமிங் செகண்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற லெவல் பண்ணியிருக்காங்க. செம்மையான பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் காலிக்ஸ் கேமிங், ஒரு செம்மையான கம்பேக் ஃப்ரம் காலிக்ஸ் கேமிங் ஆக்சுவலாக.